விண்ணில் கரு உருவாகி வழியில் துளி நீராகி மண்ணின் நிறம் தானாகி வந்த மழைத்தாயே. வரப்பு மேட்டில் விழுந்தோடி வாய்க்கால் வழியில் புரண்டோடி ஆற்றின் கரையில் தாரோடி அம்மானி கடலோடி. தரையில் உன்னால் பசுமையடி தளிரும் இலையில் குளுமையடி புலவன் வாய் கவிதையடி தந்த மழைத்தாயே. கோபம் கொண்டால் கொதிப்பவளே குடிசையெல்லாம் தகர்ப்பவளே கைதொழும் மக்கள் காரம்மா கண்மணி கவியாக. தத்த தன தனதானே தத்த தன தனதானே தத்த தன தனதானே தனதானே. வணக்கம். எந்நாட்டிற்கும் பொன்னாடக விளங்கி வரும்படியான இந்த சென்னை மாநகரிலே நிகழ்ந்தேறும் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த சென்னை இலக்கிய திருவிழாவிற்கு வந்திருக்கும் யாவட்டமான பேர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலப்பதிகாரத்தில் சொல்லுவான் இந்திரன், சிலப்பதிகாரம் தான் நினைக்கிறேன், கூட குறைய இருந்ததுன்னா மன்னிச்சிங்க, நான் பத்தாவது வரைக்கும் தான் படித்தவன். சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாம்பான், ஒரு பக்கம் பொண்ணும் மணி விழா நடந்துச்சு, இந்த பக்கம் வியாபாரிகள்லாம் வந்திருந்தாங்க, கலை நடந்தது நாட்டியம் நடந்தது அப்படின்பா. அது மாதிரி ஒரு பக்கம் இலக்கிய விழா, ஒரு பக்கம் குழந்தைகள் சிறப்பு நிகழ்ச்சின்னு இந்த அரங்கே எங்கே பார்த்தாலும் இலக்கிய முகமாக ஆர்வமாக இருக்கிறதை பார்க்கும்போது எழுத்தாளனுக்கும் பத்து பேர் இருக்கத்தான் செய்கிறான் அந்த ஊரில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிற இந்த நிகழ்விற்கு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் அண்ணன் கூட சொல்லிட்டு போனார், ஊடு வேணாம் புஸ்தகம் வேணாம் அது வேணாம் என் புத்தகத்தை எடுத்துங்க அப்படி. இல்லை, ஒரு எழுத்தாளனுக்கு குந்த குடிச்சிருந்தால் தான் முதல்ல வீட்டுக்கார அம்மா ஒத்துப்பாங்க. இவர் எழுதுகிற பெரிய எழுத்தாளர்ரா, மோட்டு வலைக்கு செத்த வைக்கத்தில் தானே போயில் ஊட்ட தூக்கிட்டு பிடிச்சிட்டு என்ன எழுதி கிழிக்கிறம்பாங்க. அது மாதிரி பத்து வருடத்திற்கு முன்பே நான் தான் சொன்னேன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருக்கு பத்துக்கு பத்து தாச்சும் ஒரு வீடு ஒன்று கொடுக்கணும், அவருக்கு போக்குவரத்தில் பஸ்ஸில் கீஸில் போகிறதுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்கணும், அப்படி இல்லை ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னேன். அந்த அடிப்படையில் ஒரு கனவு இல்லத்தை வழங்கி இருக்கிற தமிழக அரசு, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கு கனவு இல்லம் வழங்கி இருக்கிறதா, அந்த அரசுக்கு எனது முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உலகத்தில் எங்கே இலக்கிய விழா நடந்தாலும் ஒரு போனை போட்டு அவர் பாட்டும் வருவார் போவார்ப்பா அப்படின்னு இல்லாமல் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கிற ஊழியர்கள் மட்டும்தான் இந்த இதில் வந்து இலக்கிய நிகழ்ச்சின்னா அவங்கவுங்க வீட்டில் கல்யாணம் காது குத்து மாதிரி அவங்களோட உலகத்தில் நீங்கள் நான் எல்லாம் ஏங்க நான் ஜப்பான் கம்போடியா எல்லாம் போய் பார்த்துக்கிட்டேன், இங்கே இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்கிற இவர்களை விட எனக்கு அவங்க கூட அந்த பேசிக்கிட்டு இருந்தேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி எப்படிலாம் அதை நடத்துறீங்கன்னு நம்ம பார்க்கணும், அவங்க காதால் அவங்களோட பேசுகிறத கேட்கணும். அந்த வகையில் சிறப்பாக இந்த அரங்கை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற இந்த நூலக ஊழியர்களுக்கு எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பொதுவாக இந்த மேடைக்கூத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்தில் மட்டும்தான் தாயாரும் அழைத்த செய்தி தானுமே அறிய வேண்டி பொற்பர பணிகள் பூண்டு புலேந்திரன் வருகின்றனே பாரினில் கீர்த்தி பெற்ற தீரன் நல்ல பலதள வேதம் சாஸ்திரம் பெற்றேன் பலவுள்ள வேதம் கைதனில் பெற்றேன் அப்படின்னு பாட்டு போடுவான். இதுக்கு பேர் கொழுவடின்னு பேர், ஒரு வேஷம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்கு. உடனே கட்டைக்காரன் கேட்டுவான், அங்கதம் விங்கதம் புஜதம் இவைகளை பார்க்கும்போது வந்திருக்கிற மகாராஜா யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான் கட்டைக்காரன்ட்ட. முத்தாண்டி உப்பத்தில் பத்து ரூபா வாங்கின காசே நீ இன்னும் கொடுக்கல, சும்மா அது இதுன்னு சொல்லிடு. ஏய் அதை சொல்லாதரா, நம்ம கணக்கெல்லாம் தனி, இந்த உடைய ஆபரணங்கள் மார்பலகங்கள்லாம் பார்த்து யாருக்கு தெரியுதா அப்படின்பா. ஐயா உங்கள் வாயால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவர் சொல்லுவார், அப்போ நமக்கு கட்டையக்காரன் இன்றைக்கி இல்லை, அதனால் நானே என்னுடைய இதை சொல்லிக்கிறேன். கண்மணி குணசேகரன், கடலூர் மாவட்டம், விருத்தாசலம் வட்டம், மணக்குள்ளை கிராமம், நம்ம ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, நான் படிக்க இருக்கும்போது பள்ளிக்கூடம் கூட கிடையாது, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விருத்தாசனிட்ட போல் மெக்கானிக்கலாக வேலை செய்கிறேன், உளுந்தூர்பேட்டை ஐடிஐ, ஐடினா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடையாது, ஐடிஐ இன்ஃபர்மேஷன் அது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு விருத்தாசனிட்ட போல அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு அதே டெப்போவில் மெக்கானிக்கலாக வேலை செய்கிறேன். இது என்னுடைய முகம். இதுவரைக்கு ஐந்து நாவல்கள், அஞ்சலை, கோரை, நெடுஞ்சாலை, வந்தாரங்குடி, இப்போ பேரழகி, சிறுகதைகள்,
உயிர் தண்ணீர், ஆதண்டார் கோயில் குதிரை, வெள்ளரிக்கு, பூரணி பொற்களை, அப்புறம் வாடாமல்லி கவிதைகள் ஒரு 9, செம்பையனாரின் மண்ணும் மக்களும், அப்புறம் நடுநாட்டு பழமொழிகள், நடுநாட்டு சொல்லாகராதி, தொடர்ந்து இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம சொல்லிக்கிட்டாதான் நம்மளை வேற யாரும் இந்த உலகத்தில் சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கண்மணி கூட சேர இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லணுமாடா அப்படின்னு கேட்க சொல்லிடுவா. இது வரைக்கும் 22 புத்தகம் எழுதிட்டு போகிறேன், இதெல்லாம் சொல்லணும். ஒன்ஸ் மோர் சொன்னால் தான் இந்த உலகத்தில் நிற்கும். எந்த தயிர் காய்ச்சும் என் தயிர் புளிச்சு போச்சுன்னு சொல்ல மாட்டா. என் புத்தகங்கள் மிக சிறப்பான புத்தகங்கள், நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். தமிழினி பதிப்பகத்தில் என்னோடய நூல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் தொடக்க உரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் அப்பாலாம் ஒரு பெரிய கவிஞர், அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அது ஒரு எழுதப்படி ஏதோ பேரை போடுவார். அந்த ஐயாவது உரைன்னு எழுதுறது கூட இவன் எங்கனாச்சும் ஒரு காகனி நிலத்தை விற்றுருப்பான், இல்லைன்னா வாங்கியிருப்பான். அப்போ அந்த பத்திரம் என்ன பண்ணுவான், ஒரு 1000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கினா 1000 ரூபா பத்திரம், ஒரே பத்திரம் கிடைக்காது, 5 பத்திரம் 100 ரூபா பத்திரம் இருக்கும். அந்த 5 பத்திரத்துக்கும் வாசகம் வேணும். எங்கள் அப்பா கையெழுத்து போட்டார்னா, ஆ போட்டார்னா அந்த 1/2 பக்கம் போடும். நெட்டு எழுத்தில் எழுதக்கூடியவர் எங்கள் அப்பா, அவ்வளவு தான் அவருக்கு படித்தது. ஐயான்னு எழுதுனா ஒரு பக்கம் சரியாக போயிடும். ஐயாதுரைன்னு எங்கள் அம்மாவுக்கு கையெழுத்து போடுவதற்கு எந்த சூழலிலும் அவர்களுக்கு வாங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பேரில் காகாணி வாங்கவும் இல்லை, அது பேரில் காகாணி விற்கவும் இல்லை. அதனால் அது கையெழுத்து போடுமானே எனக்கு தெரியாது. இந்த சூழலில் தான் கண்மணி குணசேகரன் அந்த குடும்பத்தில் பிறந்தான். இதெல்லாம் வந்து ஒரு தனிமனிதனோட வரலாறு, இதெல்லாம் நம்ம சொல்லணும். அந்த அடிப்படையில் அந்த குடும்பத்தில் பிறந்து 10வது வரைக்கும் தான் படித்தேன். படிச்சுட்டு உளுந்தூர்பேட்டை ஐடிஐக்கு சைக்கிளில் போவேன். விடிய கிளம்புறேன் முதல் பணிக்கு போகும்போது ஒரு நொச்சி செடி ரோட்டு ஓரத்தில் பொட்டை மண்ணில் அப்படியே ரத்த மாட்டம் ஒழிவிட்டு கிடந்தது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ மெட்ராஸை கண்ணாவு அந்த நொச்சி கொழுந்து இருக்கு பாரு. அந்த கொழுந்த கசக்கி ஊற்றுனா கண்ணில் இருக்கிற கண்ணாவெலாம் சரியாக போடுமா. நான் சும்மா போயிட்டு இருந்தவன் இந்த நொச்சி செடி இருப்பார், பொட்டை மண்ணில் ரத்த மாட்டம் ஒழிவிட்டு இருந்தது பாரு. நானாக தான் சும்மா மனசில் நினச்சிக்கிட்டே போய், நொச்சி செடியே கண் நோயால் நொந்து மனம் வாழ்பவருக்கு உன் சாற்றினால் சாடி விட்டாய் கண் நோய்தனையே, உன் மர்மங்கள் அறியாமல் மண் பூசி நிற்பதன் மாயம் என்ன அப்படின்னு நானாக தான் சும்மா எழுதிட்டு போய் ஐடியில் பசங்கள்கிட்ட காட்டினேன். அவனும் எல்லாம் இலே நீ பெரிய கவிஞர்றா அப்படின்ட்டான். என்னதான் நம்மளே சுமாராக தான் எழுதுவோம், நம்மளை போய் பெரிய எழுத்தாளர் சொல்கிறாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமான. அவனும் உடல 4 பேரும் கவிஞர் கவிஞர்னு தூக்குறான். நம்ம அப்போ இதை விட ரொம்ப கருப்பாக இருப்பேன், இதை விட ரொம்ப குள்ளமாக இருப்பேன். இவன் ஏண்டா தூக்குறான்னு பார்த்தா, இவன் எல்லாமே காதல் வயப்பட்ட பசங்களாக இருந்திருக்கிறான். இவனுக்கு காதல் கவிதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. நான் போய் மாட்டினேன், குடிச்சிக்கிட்டானு நம்பால் செக்க சிவேர்னு ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடு அப்படிம்பா. கண்ணே, உனக்கு எழுதிய கடிதத்தில் எழுத்துக்கள் இல்லை என்று எரிந்து விடாதே. உன்னை காணாமல் தவித்து என் கண்கள் விட்ட கண்ணீர் துளிகளை எழுத்துக்களை அழித்து விட்டன. ஓடு மறுபடி கொஞ்சம் விரசம் கலந்து, கோதையே, உனக்கு இறைவன் கொடி இடையை கொடையாக கொடுத்திருக்கும் போது எனக்கு பிடி கொடுக்க தயங்குகிறாதே ஏன்? பிடி கொடுத்தால் மடி கணத்து விடும் என்கிற பயமோ? இப்படி எழுதுது. நானாக தான் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, அப்புறம் இப்படி இருக்கு தூக்குறான் நம்பால் எம்ஜிஆர் மாதிரி செவப்பாக இருக்கான் அப்படி இப்படிலாம் கவிஞர் குணசேகரங்கிறத விட்டான். வெறும் கவிஞர் 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 கவிஞர்னு தூக்குறான். அப்புறம் நானா ஒரு வித்தியாசப்படுத்தணும்னு இந்த குணசேகரன் வெறுமனே அந்த அன்பே அன்பன் எழுதிட்டு இருக்க பாரு கவிதை வழக்கமாக, நான் தான் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கண்ணே கண்மணியே கண்ணே கண்மணியேன்னு எழுதுறது. அப்புறம் உடனே இப்படி எழுதிக்கிட்டு திரும்ப பத்திரிக்கை அனுப்பினேன். ஒரு பய கூட என் கவிதையை போடவே இல்லைங்க, ஒரு பய கூட போடல. நானாக யோசிச்சு பார்த்தேன், ஓஹோ, ஒருவேளை குணசேகருங்கிறதால எந்த பயலும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான் பண்ணுறக்கு. சுஜாதா, இந்திரா பார்த்த சாருது, இப்படி லேடிஸ் பேரை கோத்து விடும், பொட்ட புள்ளி நினச்சிட்டாச்சும் நம்ம பேரை கவிதையை போடுவான்னு சொல்லிட்டு நான் தாங்க இந்த கண்மணி சொருவினேன். சும்மா ஒரு பார்த்துக்கலாம், மூஞ்சை பார்த்தாருன்னா எந்த காலத்துலேயும் புத்தகம் போட மாட்டேன், கவிதையும் போட மாட்டான். போட்டு விட்டேன். அப்போ தான் இந்த கண்மணி குணசேகரனா கண்மணி குணசேகரன்னு போட்டு பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்டான். உடனே அந்த அட்ரஸில் இந்த சந்தா கட்டினா அனுப்பணும், அந்த சந்தா கட்டுறதுக்கு ஓசரமே இவனும் கவிஞர் கண்மணி குணசேகரன் அட்ரஸ் இந்த வருது நமக்கு. ரொம்ப ஆவலமாக பிரித்து பார்க்குறேன்.
செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானிகளே, செவ்வாய் தோஷத்தில் சிக்கி தவிக்கும் எங்களை வாழ வைக்க முதலில் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கவிதை கவிதை போட்டிருந்தானே தவிர கண்மணி குணசேகரன் போடல, முட்டாம் போட்டிருக்கு. ஒரு கவிதை பத்திரிகையில் வந்து நமக்கு அந்த பிராப்தம் இல்லை. அதுக்கும் பிற்காலத்தில் கவிதை எழுதும்போது இந்த கண்மணி போயிடுச்சுன்னு வச்சுக்கேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்ப அரசியல் கவிதையில் தான், அரசியல்வாதிகளின் மேடைகளில் சோடா பாட்டில்கள் தாகத்திற்காகவும் தற்காப்பிற்காகவும் ஓங்கி அடிக்கணும்னாலும் அடிச்சுக்கலாம். இப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் பேராசிரியர் தா பழமலை விழுப்புரத்தில் இருக்கிறார், அவரை முதல் முதலில் சந்தித்தேன் ஒரு புத்தகத்தில், ஒரு பத்து ஒரு நிகழ்ச்சியில், சனங்களின் கதை அப்படின்னு ஒரு புத்தகம், ஒரு கவிதை புத்தகம், சின்ன புத்தகம். அதை படித்த உடனே, இல்லை இதுவரைக்கும் நம்ம என்ன கவிதை கவிதைன்னு எழுதிட்டு கிடக்குறண்டா, இதெல்லாம் கவிதை இல்லைடா, கால் பாவாத மேலே எழுதிட்டு கிடக்குற நம்ம கொண்டிருக்கடா கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய மாறுதல். அந்த அவர் எழுதியிருப்பார், விழுப்புரத்தில் இருந்து விருத்தாசலம், விருத்தாசலத்திலிருந்து திட்டக்குடி, திட்டக்குடியில் இருந்து குழுமூர், ஊர் போய் சேருவதற்குள் இருட்டி விட்டது, விளக்கை கொளுத்தி வந்து பார்க்கிறார்கள், எல்லாம் இருள் கவிந்த முகங்கள். இப்பதான் வந்தியா பழமலை, காலையில் ஏரியில் குளிக்கப் போனேன், காக்கை ஒன்று சிலும்பியது, எத்தனை முறை சிலும்பினாலும் காக்கைக்கு தன் கருப்பு போய்விடப் போவதில்லை, நானும் குழுமூரை மறந்து விட முடியாதுன்னு எழுதினார். எப்படி பாருங்க, எப்படி சிலும்பினாலும் காக்காவுக்கு கருப்பாக போயிடும், அது மாதிரி பழமலை முடியாது, இப்படி தான் எழுதுறாருன்னு சொல்லிட்டு தான். அப்புறம் நமக்கு புத்தனுக்கு அவனுக்கு அந்தந்த மாத்துங்கிடால் எனக்கு ஞானம் கிடைஞ்சிது, எனக்கு பழமலை மூலம் எனக்கு ஒரு பெரிய அறிமுகம், ஒரு வாசல் கிடைச்சிதான். தலைமுறை கோபம்னு என்னுடைய கவிதை, அந்த கவிதை எழுத ஆரம்பித்தேன். இந்த மக்களை பற்றி மண்ணை போய் இதுக்கு மேற்பட்டு எழுதுனா மக்கள் மொழி, நம்ம ஊர் நம்ம மக்கள், நம்ம ஊடே மோட்டர் வலையில் பிச்சு ஓடி கிடக்கும் என்னடா உலக கவலை, அமெரிக்கா கவலை நமக்கு என்ன, ரஷ்யா எங்கேனாயும் போயிட்டு போகுது, அமெரிக்கா நம்ம ஊடே பெரிய பிரச்சனை கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம தான் இலக்கியம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும், உலக கவலைகள்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம பாடே பெரிய பாடாக இருக்கும் தான். முதல் முதலில் என்னுடைய தலைமுறை கவிதை எழுதியிருந்தேன், அந்த கவிதை பார்த்தீங்கன்னா முதல் கவிதை, தகப்பன் தீட்டியதிலேயே தானும் தீட்டி, தலைமுறை தேய்வு தெரியும் கல்லில், வெடிப்பு இருக்கும் வாரில், கைகளில் சுடத்தி கூர்தீட்டியதில் ரேகைகள் சிதைந்து போயிருக்கும். இந்த ஊரில் நாவிதர் வேலை செஞ்சா செய்வாங்க பாரு, அந்த கையில் சலுக்கு சலுக்கு இந்த கத்தி தீட்டு 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 தீட்டுவான், இந்த கையில் இருக்கிற ரேகையே தேஞ்சு போயிருக்கும், அவன் ஒரு கல் வச்சுருப்பான் அந்த கல்லே தேஞ்சு போயிருக்கும். இப்படி ஒரு தலைமுறையாக தேஞ்சு கிடக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கவிதை எழுதுறேன். அந்த கவிதையை பாண்டிச்சேரியில் அரிமாவளவன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அந்த கவிதை எடுத்து கிராமத்தில் நாவீதர்கள் எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை வந்து அந்த அரசுக்கு கொண்டு போயிட்டு மகஜராக கொடுத்தாங்க, கிராமங்களில் நாவீதர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, இல்லை நம்ம எழுதுறதும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு செய்தியாக போயிருக்கிடா, அப்போ இதில் நம்ம தொடர்ந்து எழுதணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய தொடர்ந்து என்னுடைய எழுத்தை வந்து மக்கள் மீது திருப்பினேன். ஒரு கவிதை இருக்கும், கூலிக்கு களை வெட்ட போன கொள்ளையிலேயே வயசுக்கு வந்து விட்டதால் கொள்ளை விளையாத போதெல்லாம் திட்டுகிறான் கொள்ளைக்காரன், சனியன் இடமே கிடைக்கலன்னு இங்கே வந்து உட்காந்து போச்சு, காலையிலே கன்றுக்கு சொல்லாமல் விட்டுட்டான் முண்டை, அதான் அண்ணன் தம்பிக்கு ஆவலை, அம்மாவும் தன் பங்கிற்கு திட்டுகிறாள், மாசமே கிடைக்கல இந்த மாசியில் வந்துட்டா, இது மாமங்காரனுக்கு ஆகாது, பாவம் யாரு நேரத்தை யாரு கண்டா, சமஞ்ச நேரத்தை எண்ணி குமைந்தபடி பழந்துணியை கிழித்து கொண்டு மறைவிற்கு போனாள் அப்படின்னு அந்த கவிதை. அதாவது இது கொல்லியில் உரம் போடாத விட்டுருப்பான், இல்லை பக்கத்து ஒரு வேற மாட்டை விட்டு மேய்ச்சிருப்பான், அப்போல்லாம் விட்டுருப்பான், இந்த புள்ள களைகட்ட போன கொல்லியில் அந்த புள்ள வயசுக்கு வந்து போச்சு, அதனால தான் கொல்லிக்கு ஆகலை அப்படிம்பான், இவன் காலையில் கோட்டரை சாத்திரியத்திலேயே ஊர்ந்து கிடந்திருப்பான் அண்ணங்காரன், இந்த பிள்ளை காலையிலே கண்டிருக்குடா, இந்த பிள்ளை சொல்லாமல் விட்டுட்டு ஏதோ வகுத்து வலிக்குது அது இன்னும் விட்டு போச்சு, அதனால தான் அண்ணன் தம்பிக்கு ஆகலை. இப்படி அது பாவம் யாரு நேரத்தை யாரு கண்டா, சமஞ்ச நேரத்தை எண்ணி குமைந்தபடி பழந்துணியை கிழித்து கொண்டு மறைவிற்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி, இது போன்ற வலி என்னுடைய மக்கள், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கறதெல்லாம் என்னுடைய எழுத்தில் கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய பெரிய உத்வேகமாக இருந்து, தலைமுறை கோபம் அப்படிங்கிற என்னுடைய கவிதை தொகுப்பு மிகுந்த வரவேற்பை பெற்றது. அது வந்து அப்போ தான் வந்து பழமலை சொன்னார், இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது பேராசிரியர் தா பழமலை சொன்னார், வெறும் குணசேகரனே போடு,
இந்த கண்மணிலாம் சேர்க்காத, பிற்காலத்தில் கண்மணி தான் நிற்கும், குணசேகரம் நிற்காது, அப்படி நிற்காதுண்ணா. நான் தான் எழு இந்த மொத புக்கத்தை போகிறதுக்கே ஊரில் பத்து வட்டிக்கு கடன் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கே இதெல்லாம் இது ஒன்று போதுண்டா அப்பான்னு கேட்க பார்த்து ஊழ்ந்து கும்பிட்டு இந்த புத்தகத்தோடு நிறுத்திடுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனால் அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் கண்மணி குணசேகரனே நின்று போச்சு. ஆக இது ஒரு எளிய கிராமம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுடைய இலக்கிய நுழைவு. பேராசிரியர் அதுக்குரிய எழுத்தாளர், பெரும் எழுத்தாளர் பிரபஞ்சன் தான் சொல்லுவார், நீ இலக்கிய உலகத்தில் எப்படி நுழையும் போது யார் முகத்தில் முழிக்கிறியோ அது மாதிரியே உன்னுடைய எழுத்து ஆகிடும்பார். நான் பேராசிரியர் தா பழமலை முகத்தில் முழித்தவன். எனக்கு என் மக்கள் மொழி வாழ்வு இதுதான் எனக்கு சாத்தியமாச்சு. அப்புறம்தான் சிறுகதைகள். நான் வந்து கதைகள் மட்டும்தான் எழு கவிதைகள் மட்டும்தான் எழுத தெரியும், கதைகள் எழுத தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப வந்து பெருமாள் முருகனோட திருச்செங்கோடு, தங்கர்பச்சானுடைய வெள்ளை மாடு ஆகிய சிறுகதை தொகுப்புலாம் படிக்கும்போது இல்லை எல்லாம் ஒரு மாதிரியாக தான் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் மெனக்கிட்டான் நம்ம எழுதலாம் போடுறான்னு சொல்லிட்டேன். உடனே சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். அந்த எல்லாம் குருவிச்சுவிடன்னு ஒரு கதை வரும் எனக்கு ரொம்ப. எங்கள் ஊரில் ஒரு பாப்பா ஒன்று இருக்குது, அவங்க ஊரில் அவங்க வீட்டில் அஞ்சு பொண்ணு அக்கா தங்கச்சிங்க, ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தினா அந்த கதவு பக்கத்தில் படுத்து கிடக்கும், அது ஊடு ஒதுங்கி இருக்கும் வீடு தூரத்துக்கு வந்து. அதில் ஒரு பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டு தூரம் வரும்போதெல்லாம் இடுப்பு வலிக்கும், அதுக்காக தாங்க முடியாது, பெரிய பாடு. அவங்க அம்மா எதையுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க, இது வலிக்குது போகுதுங்கிறது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அஞ்சு பொண்ணு, அதை எப்படி அவங்க பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக வலியாக இருக்கும், அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போவார், அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இவன் என்ன ஒரு வயசான நாள் இந்த பொண்ணை இட்டுன்னு வந்திருக்கான், இவன் ஏதாவது குறுக்கால ஏறுகிற ஓட்டானா, இந்த பிள்ளை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு கலைக்க கிழக்கே வந்திருக்கிறாங்களா, இப்படியான பல்வேறு சிக்கலில் போயிட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு மறுபடியும் ஒரு இடத்துல தேதி வச்சுருவாங்க, கல்யாணம் ஒரு வாரம் இருக்கும்போது சொல்லுவோம் பக்கத்துட்டு பொண்ணு, ஆச்சு இந்த பாப்பா இதை இதை இட்டுன்னு போய் எங்கனாச்சு இந்த வேம்பை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலையாவது காட்டினாங்கண்ணா, இது அடிக்கடி வீட்டு தூரம் போகும்போது இடுப்பு வலிக்குதுங்கிற வகுத்து வலிக்குதுங்கிற போகிற இடத்துல இது மாதிரி இருந்துச்சுன்னா எதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. ஏய் அது உடனே அது கல்யாணம் ஆகியாவது அப்படின்ச்சுன்னா சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. கல்யாணம் ஆகி அது முழுவாமல் இருந்துச்சுன்னா அந்த வழியில் சரியாக போயிடணும். அம்மா அது பாட்டு சொல்லிட்டு போகுது, அம்மா சொல்லிட்டு போகலாம், அதுக்கு மேற்பட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு இன்னும் நாலு பொண்ணும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு பெண்ணின் வழியை ஒரு சொல்லக்கூடியதாக என்னுடைய உயிர் தண்ணீர் சிறுகதை தொகுப்பு. அப்புறம்தான் உடனே ஆதண்டார் கோயில் குதிரை, அடுத்தது கவிதைகள். இப்படி வந்து என்னுடைய அஞ்சலை நாவல் என்னுடைய 99 எழுதினேன். இது வரைக்கும் என்னுடைய அஞ்சலை நாவல் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு கன்னிசாமி போவா, ஐயப்பன் வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னா எந்த வருஷம் கன்னிசாமி போகாத இருக்கோ அந்த வருஷம் ஐயப்பன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாரான். எந்த வருஷம் கன்னிசாமி போகாத இருக்கிறது ஐயப்பன் கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் புதுசு புதுசாக கன்னிசாமி வர்ற மாதிரி என்னுடைய அஞ்சலி நாவலுக்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் இது 7வது பதிப்பு என்னமோ வந்திருக்கு, அவசியம் போய் பாருங்கள். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மனசுக்கு நிறைவான ஒரு படைப்பு. ஒரு பொண்ணு 3 இடத்துல கல்யாணம் பண்ணிக்கும் அஞ்சலி நாவல். அந்த ஒரே பொண்ணு ஒருத்தனும் மாப்பிள்ளன்னு காட்டி, அண்ணங்காரனை மாப்பிள்ளன்னு காட்டி தம்பிக்காரனு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவானு. அண்ணங்காரன் நல்லா மத்தளம் அடிக்கிறான், ஆள் நல்லா அவர் இதாக இருப்பான், தம்பிக்காரன் ஒரு நோஞ்சானா இருப்பான், அவனை நினச்சிக்கிட்டு இவனுக்கிட்ட வந்து படுக்கிறதுக்கு சம்மதம் இல்லை, அதுக்கு மிருகாது போகுது பிடிக்காம போகுது. உடனே அவங்க அக்கா பார்த்து வாழா வேட்டியாக வந்தது எதுக்கு வச்சுக்கிட்டு அது இட்டு போய் அவள் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. அவங்க கொழுந்தனாருக்கு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கும் கொழுந்தனாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இது நாளைக்கு பிரச்சனையாகக்கூடாது அப்படிங்கிறது இதை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கு. இப்படி அந்த பெண்ணின் கதை ஒரு துயரம் சார்ந்த வழியை சொல்லக்கூடிய அஞ்சலை நாவல் வந்து அவசியம் நீங்கள் படிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு முந்திரிக்காய் இது 3 இருக்கும். இப்படி நாவல் சிறுகதை கவிதை இது எல்லா தளங்களிலும் தொடர்ந்து நம்ம எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் பாஸ் இந்த சங்கமித்ரான்னு ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணார், ஏன்பா நீ இப்படி இந்த வட்டார வழக்கில் எழுதி கிடக்கிறியா, வட்டார வழக்கு ஒரு அகராதி போடு, ஒரு டிக்ஷனரி போடு அப்படின்னார். அண்ணன் இந்த புஸ்தகம் போட்டு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அகராதி போட்டு இதெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சும்மா போடுப்பா அப்படின்னார், நம்மளே படிச்சிருக்கிறதே 10வது, இதுக்கு மேற்பட்டு நம்ம போய் இந்த புஸ்தகம்லாம் எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு பெருமாள் முருகனோட
அந்த கொங்கு வட்டார சொல்லாங்கிறாரு. சும்மா படித்து பார்க்கும்போது பார்த்தேன், ஏலே இது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைடா, இது அந்த பொருள் நம்ம இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மக்கள் மொழியில் எழுதிக்கிட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம ஒரு அகராதி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய நடுநாட்டு சொல்லகராதி அப்படிங்கிற சொற்சேகரம் ஒரு அகராதி தூக்க ஆரம்பித்தேன். நிறையா சொற்கள், ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கிற ஊரில் இப்போ தப்பு கொட்டைன்னு இருக்கும், முந்திரி அவங்கெல்லாம் முந்திரி கொட்டை கொல்லக்கார தோப்புக்காரங்க பொறுக்கிக்கிட்டு முந்திரியை விட்டுருவான், இதுக்கு மேற்பட்டு நம்மளாம் வேணாம் விட்டுட்டு யா அப்படின்னா யார் வேணாலும் போய் கொட்டை பொறிக்கலாம். தவறி நிற்கக்கூடிய முந்திரி கொட்டைக்கு பேர் தப்பு கொட்டைன்னு பேர். இது போன்று நிறைய சொற்கள். இப்போ அதே காட்டுத்தோப்பும்பா, கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கிற காடு அரசு முந்திரி காட்டுக்கு பேர் காட்டுத்தோப்பு, சொந்த தோப்புக்காரன் இப்போ நம்மளாம் வச்சுருக்க பேர் பட்டாத்தோப்பு. இது போன்ற நிறைய சொற்கள் தொகுத்து தொகுத்து வச்சுருக்கும்போது தான், இப்போ கரிசல் இருக்குது, கரிசல் வட்டாரம் இருக்குது, கொங்கு வட்டாரம் இருக்குது, நெல்லை வட்டாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்டா, என்ன ஊர் போடுறது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அப்போ தான் சொன்னாங்க, இது பழைய காலத்தில் இதுக்கு பேர் நடுநாடுன்னு இருந்திருக்கு, இப்போ காலப்போக்கில் யாரும் சொல்லலை அப்படின்னாங்க. அதுக்கும் பிறகுதான் நடுநாடு அப்படின்னு இந்த பகுதிகளுக்கு ஒரு வட்டாரத்தை ஊட்ட ஒரு வட்டார பெயரை கொடுத்து அந்த பெயரில் நடுநாட்டு சொல்லகராதி ஆயத்தப்படுத்தினேன். இந்த நடுநாட்டு சொல்லகராதி தயார்படுத்தின பிறகு தான் எனக்கு ஒரு கூடுதல் பெரிய வெளிச்சம், குறிப்பாக நடுநாடுங்கிற ஒரு பெரிய சொல்லே அதுக்கும் பிறகுதான் பரவல் தன்மை பட்டு இன்னைக்கு நம்ம விட்டாலும் விடலாம் அது விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நடுநாட்டு சொல்லகராதி இந்த நடுநாடுங்கிற சொல் பிரயோகம் தமிழகம் முழுவதும் திரும்ப கவனத்திற்கு உள்ளாகப்பட்டு இப்போ கூட நடுநாட்டு சிறுகதைகள்லாம் தொகுத்துருக்கிறாங்க. இப்படி ஒரு நடுநாட்டு சொற்களை தேடி போகும்போது நிறைய சொற்கள், இந்த நடப்பால் அப்படிம்பாங்க, நடப்பாலுங்கிற சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தை நடக்க ஆரம்பித்த பிறகும் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் நடப்பால்னு பேர். நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நீ எதை ஆற்று கொம்பிட்டி தழைய எதாவது உடச்சி கிடச்சி மாரில் தடவி பிள்ளையோட மா பால் குடிக்கிறது நிறுத்திடணும். அப்போ நிறுத்தினா நிறுத்திடலாம். புள்ள நடக்க தொடங்கின பிறகு மொத புள்ள ஆசை புள்ள நீ விட்டுக்கிட்டே இருந்தேன்னா பல்லு முளைச்ச பேர் கடிக்கும், இமிஷம் கொடுக்கும், அடிக்கும். அந்த பால் குடிய நீ தொந்தரவு தாங்காமல் பால் கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு கொண்டாந்துருவாங்க. அதுக்கு பேர் நடப்பால், நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் கொடுக்கக்கூடிய பால் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த கெர்ப்போட்டம் அப்படின்வாங்க. கெர்ப்போட்டம்னா இந்த மார்கழி ஐப்பசி மார்கழி மாதங்களில் மேகங்கள் இங்கேருந்து அங்கே பிறண்டுட்டு போவோம், அங்கேருந்து இங்கே பிறண்டுட்டு போவோம், இப்படி பிறண்டு பிறண்டு பிறண்டுட்டு இருக்குது வந்து நிறை மாதத்தில் இருக்கிற வயிற்றில் இருக்கிற சிசுவானது இங்கேருந்து இங்கே போவோம், அந்த நிற மாதத்தில் இருக்கிற பொண்ணு வயிற்றில் கை வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா இப்படி ஓடும், இப்படி இங்கேருந்து பெறலாம், இங்கே பெறலாம், இங்கேருந்து இங்கே பெறலாம், இப்படி நிறை மாதத்தில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கிற சிசுவானது அங்கும் இங்கும் அலைவது போல் மேகங்களின் மழை புரள்வுக்கு கர்ப்போ ஓட்டம்னு பேர். எப்படி எப்படியெல்லாம் சொற்களை எதனோடெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கிறான், அந்த சொற்களை தேடி போகும்போது இருக்கிற உற்சாகமும் மனநிலையும் எதுலேயுமே இருக்காது. காவூர் பட்டு போச்சுமா, காவூர்னா இளம் கற்பம், அது என்னன்னு தெரிய அவர் சொல்லுவான், அந்த பொண்ணு என்னன்னு தெரில காவூர் பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு முழுவாமல் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அவளுக்கு காவூர் பட்ட மாதிரி வலிக்குதுங்கிறாங்க, வலிக்குதுன்னு சொல்கிறா அப்படின்வாங்க. காவூர் பட்ட மாதிரி வலிக்குதுன்னா இந்த அபாஷன் ஏதோ ஒரு சமயத்தில் இது நடந்திருக்கோம், அபாஷன் நடந்திருக்கும், கரு களைஞ்சிருக்கோம், அந்த சமயத்தில் எங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டாமல் இதுலேயே ஊரில் இருக்கிறத ஏதாவது பிடிங்கிடிங்க வெளியில் கிடாச்சிட்டு வகுத்து அப்படியே விட்டுரும், அதில் இருக்கிற நச்சு கொடிகள் தங்கி கட்டி மாறி உண்டாயிடும், அதுக்கு பேரும் காவூர் படுதல் அப்படின்னு பேர். இப்படி ஒரு சொல்லுக்கு பல்வேறு வகையான பொருட்கள், இந்த போக்குன்னு ஒரு சொல் இருக்குது, போக்கு போக்குன்னா பொதுவாக இயல்பு தமிழில் போக்குன்னா அவன் போக்கே சரியில்லைம்மா நடைமுறை, பெரும்போக்கு அவன் பெரும்போக்காக போக வேண்டாம் அப்படிம்பா, இது மட்டும்தான் பொது சொல். போக்கு என்பது களைகளை குறிக்கும், நெல்லில் நிறையா போக்கு முளைஞ்சிருக்கு அப்படிம்பா, அவளுக்கு போக்கு போகிறது நிற்கவே இல்லை அப்படிம்பா, பெண்களுக்கு போக்கு போகுது நிற்கல அப்படின்னா அந்த தீட்டு பெரும்போக்காக போ, அது போகட்டுக்கு இந்த மென்சஸ் அந்த நிறைவு நாளில் போகும்போது கடலுங்காக எரியமாக ஓடிட்டு கிடக்கும், அது மாதிரி இருக்கிறதுக்கும் போக்குன்னு பேர். ஏறி கோடி ஓடுறதுக்கு பேரும் போக்கு, ஏறி போக்கு போகுது அப்படின்வாங்க. இப்படி ஒரு சொல்லுக்கு பல்வேறு வகையான
பொருட்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் இல்லை ஒரு எழுத்தாளன் வட்டார வழக்கு எழுத்தாளனாக இருக்குண்டா, அவனுக்கு தாண்டா இந்த சொற்களை எல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை மனநிலையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய அகராதி. இந்த உதப்பைன்னு ஒரு சொல்லு இருக்கும், கேள்விப்பட்டுறீங்களா? உதப்பை இந்த குடலில் செரிக்காத தழை சாந்து இருக்கு பாருங்க, ஆடுலாம் இருக்கிற இடத்துல போட்டு இப்படி போட்டு வச்சுருப்பான், புத புத புதன்னு நசு அப்படியே தழை சாந்து இருக்குங்க, அப்படியே செரிச்சுன்னு செரிக்காம அதுக்கு பேர் உதப்பைன்னு பேர். காலில் கரப்பாங்கடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், நம்ம சேர்த்துட்டு வராத மூலிகையெல்லாம் ஆடு தின்னுட்டு வந்து வச்சுருக்கோம், அந்த உதப்பை அப்படியே சேக்ஸ் மாட்டுற மாதிரி அந்த குடலை அப்படியே அந்த உதப்பையோடு தூக்கி காலில் கட்டி விட்ருவாங்க குழந்தைக்கு, அந்த மூலிகை அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு சீக்கிரம் ஆற விட்டுருவோம். இப்படி வயிற்றுக்குள் ஆட்டின் வயிற்றுக்குள் இருக்கிற செரிபடாத தழை சாந்துக்கு எப்படி உதப்பைன்னு சொல்கிறானோ அதே மாதிரி நெல்லின் நாற்று வேரில் ஒட்டி இருக்கக்கூடிய சேறு இருக்கு பாரு, அதுக்கு பேரும் உதப்பைன்னு பேர். அதான் ஏய் அவன் தெம்பத்தை பயலோடா, நாற்றுல இருக்கிற உதப்பையே கூட அலசி கட்ட மாட்டாமா அரிச்சு வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு சொற்கள், இந்த சொற்களை தேடி போகும்போது தான் எனக்கு நிறைய கதைகளும் பாடல்களும் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் சொல்லு போவர் சொல்ல போய் சேகரிக்க போகிறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது, அவங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ தான். இந்த இது சொல்லுவாங்க, இந்த லாட மொழின்னு சொல்லுவாங்க. லாட மொழின்னா இந்த இழுப்பும் பறிப்பும் சாவ போகிற நிலையில் பேசிகிட்டு இருப்பான் பாரு, ஏதாவது குளறி குளறி அவன் லாட மொழி பேச ஆரம்பிச்சிட்டாம்பா, அவனுக்கு இதுக்கு மேற்பட்டு ஒன்றும் தங்காது அப்படிம்பாங்க. லாட மொழின்னா இறக்கும் தருவாயில் பேசக்கூடிய நா குளறிய ஒரு பேச்சுக்கு பேர் லாட மொழின்னு பேர். அது எதுலேருந்து வந்துச்சுன்னா லாலி மொழி, குழந்தைகள் பேச தொடங்கும் போது எதா லாலு லாலுன்னு கிடக்கும்போது அது மாதிரி குழந்தைகள் எப்படி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய லாலி மொழி தான் காலப்போக்கில் லாட மொழி ஆகிப்போச்சு அப்படின்பான். இந்த லாட மொழிங்கிற சொல்லு சாவு வீட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், வேறு எந்த இடத்துலையும் பேச மாட்டாங்க. ஒரு எழுத்தாளனாக இருக்கிறவனுக்கு எந்த இடத்துல வேணாலும் கதைகள் கிடைக்கலாம், ஆனால் ஒரு அகராதி தொகுப்பாளனுக்கு காதை நல்லா தீட்டி வச்சுக்கணும். நீங்கள் எழு வீட்டில் கூட அப்படி கணிஞ்சிலாம் அழுவ முடியாது, ஏதாவது சொல்லுன்னு சொன்னால் குறித்து வைக்கணுமேனு அந்த மனநிலையில் தான் உங்களுக்கு போகும். அது அது ஒரு வியாதியாகவே ஆயிடுச்சு. ஏன்னா நான் 20 ஆண்டு காலத்திற்கு மேலே முதல்ல நடுநாட்டு சொல்லகராதி 97 வந்துச்சு, திரும்ப 2007 விரிவாக்கப்பட்ட 2வது பதிப்பு வந்துருது, தொடர்ந்து அதில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்படி போகும்போது நிறைய கதை பாடல்கள், நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பெல்லாம் திருமணங்கள் தேதி கிடைக்குதோ பொண்ணு கிடைக்குதோ கிடைக்கல முதல்ல மண்டபத்தை புக் பண்ணுறான், நல்ல மண்டபம் வேணும்னு அதை பார்த்துட்டு தான். ஆனால் ஆதி காலங்களில் கிராம தேவதைகள் கோயில்களில் தான் குலதெய்வம் கோயிலில் வச்சு தாலி கட்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்போ சரியாச்சுன்னா இந்த கொரோனா காலத்திலலாம் என்ன பண்ணுறான்னு, இந்த மண்டபத்தில் வைக்கக்கூடாதுன்ன பிறகு நொண்டிவிரம் போத்ராசா அங்காளம்மா அந்தந்த கோயிலில் வச்சு தாலி கட்டிக்கிட்டு தான் இருந்தாலும் பழையபடி அந்த கொரோனா காலத்தில் தான் அது நடந்தது. ஆனால் சங்க காலத்தில் ஆதி காலங்களில் இது மாதிரி கிராம தேவதைகள் கோயில்களில் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லுவதற்கான பாடல்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த திம்பின்னு சொல்லுவாங்க, இது எப்படி வச்சு கையை கரகரகாரன்னு சுற்றுவாங்க, எண்ணெய் சட்டி எண்ணெய் சட்டி தலைதலங்க எங்கூட வாடா சின்னத்தலங்க காது கடுக்கனை கைட்டி வச்சு கண்ட கண்ட கோயிலில் தண்டமிட்டு ஆணுக்கு எங்கள் கல்யாணம் அய்னா கோயிலில் கல்யாணம் பொண்ணுக்கு எங்கள் கல்யாணம் பொடரையாத்தா கோயிலில் கல்யாணம், நீனும் நானும் சோடி நெல்லு குத்த வாடி ஆத்து மணல் தூள் பருக்க அவள் பருக்கை வாடி அப்படின்வான், ஆத்து மணலை தூள் பறக்க அவளு இடிக்க வாடி, அவளு இடிச்சு பார்த்தீங்களா மக்கு மக்கு மக்குன்னு போட்டு குத்தும் சனங்க, அது ஒரு அழகு. நெல் நாற்று விட்டோம்னா அதை எடுத்துகிட்டு வந்து அவளு இடித்து படைப்பாங்கன்னு வச்சுக்க. இப்படி கிராமங்களில் பழங்காலத்தில் எப்படி வாழ்வு இருந்ததை சொல்கிற பாடல்கள் வந்து நடுநாட்டில் இந்த சொற்சேகரங்களில் கிடைச்சிது. இப்போல்லாம் கபடி 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 கபடின்னு போயிட்டுருக்கிறான், அந்த காலத்தில் அதுக்கு சடுகுடுன்னு பேர். நீங்கள் எவ்வளோ உழுந்து உழப்பரிசி முட்டி தேஞ்சிட்டு வந்து இந்த சும்மா வருஷம் பூரா பள்ளிவிடம் ஓடுறா ஓடுறா ஓடுறாம்பான், இந்த கருணாள் அன்னைக்கு லீவ் விட்டுறான்ல இவனு புதுசாக போய் கபடி விளையாடுவானோ, எவன் முட்டியாவது உடச்சிக்கிட்டு எவன் மண்டையாவது உடச்சிக்கிட்டு இங்கே காங்கிரீப்பில் போய் கட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த இது இந்த பண்டுட்டி பக்கம் இருக்குது, முத்தாடி பக்கம் இந்த கருணாள் கட்சி மறுநாள் போனால் பூரா ஆர்த்தோ வார்டுக்கு போகிற கேஸ் பூரா இங்கே கொண்டு போய் நிறுத்திருப்பானோ. இதை நடந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, அதற்கு முன்னாடியே ஒரு விளையாட்டுக்கு போகும்போதே நீ எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான்
அந்த காலத்தில் பாட்டு, சடுகூடு அடிக்கவே கையுங்காலம் முறியவே ஒப்பனுக்கு எப்பனுக்கும் ஒரு பணம் தெண்டான் தெண்டான் தெண்டன் 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 அந்த பாட்டு பாடிட்டு போவோம். சடுகுடி அடிக்கவே கையுங்காலம் முறியவே ஒப்பனுக்கு எப்பனுக்கும் ஒரு பணம் தெண்டன் தெண்டன் தெண்டம் குடுகுடு மாம்பழம் மடியில் கட்டி கூத்தியா வீடு போகையிலே சாம கோழி கூவையிலே கூவையிலே கூவையிலேன்னு பார்த்துக்குவான். கூத்தியா வீட்டுக்கு போகிறவன் போய் நல்லா சாப்பிட்டு ஒரு பெரிய தலைகாணி ஒன்று காலில் ஒரு போடுவான். போனால் ஒரு ரெவன்யூ ஸ்டாம்பு ஓட்டுற நேரத்தில் அப்படியே திரும்பி வருவான். இந்த ரெவன்யூ ஸ்டாம்புக்குள்ள சிறப்பு மற்ற ஸ்டாம்புக்குன்னா பார்சல் அனுப்புறதுக்காக ஒட்டணும். அதை என்ன பண்ணோம், கோந்து போட்டு அதை ஒட்டிக்கிட்டு இது பண்ணுவான். ரெவன்யூ ஸ்டாம்பு நீ கடை வாங்கினாலும் பணம் வாங்கிறதுக்கு வாங்கிறது அப்படி எச்சு அப்படி தொட்டு விட்றா பணத்தை வாங்கிக்கும். அந்த இடைவெளிகளில் திரும்புவான். அதே மாதிரி எப்படி கலவு மகளிர் வீட்டுக்கு போய் கையோட கையாக வந்துடுறியோ அதே மாதிரி போன வேகத்தை ஆள் அடிச்சுட்டு உடனே வாடாங்கிறதான். குடுகுடு மாம்பழம் மடியில் கட்டி கூத்தியா வீடு போகையிலே சாம கோழி கூவையிலே கூவையிலே கூவையிலேன்னு பாட்டு பாடிட்டு வருவான். எவ்வளவோ பாடல்கள் இதை உள்ள நுழைஞ்சு போகும்போது அவ்வளவு இனிமையான அவ்வளவு வகையான பாடல்கள். இப்போ இந்த எங்கள் ஊரெல்லாம் இந்த பொங்கலுக்கு நேரம் ஆச்சுன்னா ஒரு கொடி ஆட்டிவிடு நித்துற நமக்கு பொழுது தான் முக்கியம். அப்படி இந்த பொங்கலுக்கெல்லாம் இந்த கும்மி அடிப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது. எந்த பாடலையுமே நம்ம சனங்க பாடுறதும் கிடையாது கேட்கறதும் கிடையாது. என்ன இதுவுலே ஆஞ்சி ஓஞ்சி இந்த சடப்பூவம்மா நீட்டு வச்சு கட்டிக்கிட்டு பூரா செய் இந்த கோயில் இருக்குது சில மாதிரியே வரும் ஊரில் நீட்டாக வச்சு கட்டிடும். ஏதாவது கும்மி இந்த கட்டும்போதே இந்த கும்மி அடிக்கணும் பாட்டு பாடணுங்கிறத மறந்துடும். இதில் நம்பால் அன்னைக்கு ஃபுல்லாக போட்டுடுவோம் சரக்க அன்னைக்கு தான் இது சுற்றி 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 பாட்டு பாடுறதில்ல கும்மி அடிக்கிறது இன்னிட்டு ஏதாவது சிக்கல் பண்ணான்ட்டு இப்போல்லாம் கும்மி அடிக்கவே வரமாட்டேங்க. ஒரு கட்டு கரும்பா பரங்கி ஒன்னாலாயிரமாம் ஒன்னாலாயிரத்த பரங்கி ஏத்தண்ட கப்பலிலே கப்பல் ஒரு காதம் பரங்கி கடலும் முக்காதம் கப்பல் செலுத்துறவன் பரங்கி எப்ப வருவாண்டி அதோ வாராண்டி பரங்கி அதண்ட கப்பலில. எப்படி ஆங்கிலேயர் காலத்தில் இங்க இருக்கிற கரும்பை வெட்டி கப்பலில் ஏத்திட்டு போய் வெளிநாட்டில் அங்கே சர்க்கரையாக்கி திரும்ப நம்மள்கிட்டே கொண்டாந்து அதிக விலைக்கு விற்கிறாங்கிற பாடல்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் அழகாக சொல்கிற பாடல்கள். இதெல்லாம் காது கொடுத்து நம்ம கேட்கணும், குறைந்தபட்சம் பார்க்கணும், எதுவுமே செய்யறதில்லை. அப்புறம் கண்ணுங்க நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறது என் கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன். இந்த செல்லு தான் என் நம்ம கண்ணுல பிடுங்கிட்டு போகிறது. இந்த செல்லு நோண்டி 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 24 மணி நேரமும் அதை பார்த்து பார்த்து வேற ஒண்ணுமில்லாம போகுது. இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது இதெல்லாம் வட்டார வழக்காவது சொல்லாத போடா அப்படின்னு தள்ளிட்டு போய்க்கலாம். இந்த வாழ்க்கையை அழுத்து போகும். அப்புறம் லாவணி பாடல்கள் அப்படின்வோம், கேள்வி கேட்டு கேட்டு திரும்ப பாடுறது அந்த மாதிரி. இப்பெல்லாம் அந்த லாவணி பாடல் அந்த அரங்குகள்லாம் தனித்தனியாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் நிறைய அந்த பாடல் காயோ காயடி எண்ணெய் காயடி பரங்கி காயடி அதுவும் இல்லடி பூசணி காயடி அதுவும் இல்லடி பாவக்காயடி அதுவும் இல்லடி பொருளங்காயடி உனக்கு புத்தி இல்லடின்னு முடியும். இந்த ஆளா சோழா ஆர் பிறந்தா தம்பி பிறந்தான் ஏன் பிறந்தான் கத்திரி கொள்ளைய கொத்த பிறந்தான் காவேரி தண்ணிய நீய பிறந்தான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க ஒருத்தவங்க பாட்டு பாடுவாங்க. இந்த துள்ளி குதித்து கொட்டுகிற கும்மி வரைக்கு பேரு ஆளா சோழா என்று பேர். நீங்கள்லாம் அந்த கிராமத்து விளையாட்டுகளே ஒரு தடவை பார்த்து வரணும். இப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய கதை பாடல்கள். அந்த கதை பாடல்களில் ஒரு விடுகதைக்கு ரெண்டு பொருள்படும் மாதிரியான கதைகள் நிறையா இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு கதை சச்சரா சலசலன்னு வர்றவரே சதிரான மேடையில் அவர் இருக்க உன்னால் மனம் நொந்து நான் இருக்க என்னால் நீ வந்து மடிய வேணாம் அப்படின்னு ஒரு கதை. அதாவது வீட்டுக்காரன் கேரளாவுக்கு போயிட்டான். வீட்டுக்கார அம்மா வேற ஒரு களவு காதலரை ஏற்படுத்திக்கிச்சு. இது எவனே அந்த வீட்டில் வெளில வெளியூருக்கு போயிருக்கான் பாரு வீட்டுக்காரனுக்கு தகவல் சொல்லிவிட்டான். அவன் ஒரு நாள் ராத்திரியில் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டான் முடிஞ்சிருச்சுங்க. ஆமாம் ஆமாம் இப்படி இது வீட்டுக்காரன் வந்து உட்காந்துருக்கிறான். இந்த அம்மா பார்த்தது இந்த சமயத்தில் நம்ம இந்த இப்படி உட்காந்துருக்கும்போது அந்த களவு காதலர் செருப்பு போட்டுட்டு சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு தோட்டத்தில் வர்றார். வீட்டுக்காரன் நடு வீட்டில் உட்காந்துருக்கிறான் அவன் இப்படி வரான் இந்த அம்மா இப்படி உட்காந்துருக்கு. பார்த்தது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு யோசனை பண்ணி தான் உடனே சொல்லிச்சு மாமா நான் ஒரு வெடி சொல்கிறேன் அப்படின்னு. என்ன வெடி சச்சலா சலசலன்னு வர்றவரே தண்ணீரில் சல அது சொல்லுது சச்சலா சலசலன்னு வர்றவரே சதிரான மேடையில் அவர் இருக்க
உன்னால் மனம் நொந்து நான் இருக்க என்னால் நீ வந்து மடிய வேணான்னு சத்தமாக சொன்னவனே. இவன் உஷாராயிட்டான் ஆள். ஓகே வீட்டில் ஆள் இருக்கு போடுறேன்னு போட்டுன்னு போட்டான். இந்த வீட்டுக்காரம்மா விடிய 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 உட்காந்துட்டு வீட்டுக்காரன் வீட்டுக்காரி சொன்னால சொல்லான்னு யோசிச்சு பார்க்குறான். ஒரு வினால வெடிக்க முடியல, தலைகோழி கூவுது. அப்போ தான் அவன் கேட்குறா, அவன்கிட்டே கேட்குறான், நீ சொன்ன வெடி என்ன தான் வெடி அப்படின்னு. அவன் தான் சொல்கிறான், ஒன்றும் இல்லையா, ஒரு குளத்தில் ஒருத்தன் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான், தூண்டி முள்ளில் இருக்கிற புழுவு அந்த மீன்கிட்ட சொல்லுது. என்னன்னு சொல்லுது, சச்சலா சலசலன்னு வரவரே, தண்ணீரில் சலசலத்து வரும் மீனே, சதிரான மேடையில் அவர் இருக்க அவன் தூண்டி முள்ளு போட்டுக்கிட்டு அவன் உட்காந்துருக்கான், உன்னால் மனம் வந்து நான் இருக்கேன், என்னை வந்து நீ தின்னுடுவியோன்னு நான் பயந்து போயிருக்கிறேன், என்னால் நீ வந்து மடிய வேணாம், என் மேலே ஆசைப்பட்டு வந்து தூண்டி முள்ளில் சிச்சிக்காதன்னு சொல்கிறான். அவனுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, ஏலே இப்படி ஒரு புத்திசாலி பொண்டாட்டி நீ இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உழுந்து அவன் காலில் உழுந்து கும்பிட்டு முதப்பசி ஏறி ஊருக்கு போட்டான். இவன் 4 தேதியிலிருந்து களவுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கதை. இது போன்று எம் மண்ணில் இருக்கிற கதைகள், பாடல்கள், பல்வேறு குல தெய்வங்களை பற்றி என்னுடைய படைப்புகளை ஒருங்கிணைத்து தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் நடுநாட்டு மக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, உரையாடலில் பேசுவோம். இந்த மட்டத்தில் இன்னும் நிறைய அண்ணன் விருப்பப்பட்ட பாடல்கள்லாம் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். இந்த மட்டத்தில் எனது உரையை நீங்கள் இதுகாரம் அமைதியாக கேட்டு உணர்ந்ததற்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பனையா நிஜ வாழ்க்கையாங்க? பொதுவாக நான் சொல்கிறது, எனக்கு இந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வெறுப்பு பற்றில எனக்கு யோசனையே கிடையாது, அது பாட்டு எரிஞ்சிட்டு போயிடும். இந்த எரியாமல் இருக்கும்போது அடுப்புக்குள்ளே அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும், கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன் எரியாமல் இருக்குது, ஏன் கணிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு பார்க்கறது தான் ஒரு எழுத்தாளனை வேலை. அந்த அடிப்படையில் அந்த அஞ்சலை வந்து என்னுடைய படைப்புகள் எல்லாமே உண்மையின் அடிப்படையில் கண்ணால் பார்த்ததை தான் எழுதுகிறேன். சில விஷயங்கள் ஒரு 25% எடுத்திருப்பேன் உண்மையாக இருக்கும், 75% படைப்பாளியாக இருக்கும். இந்த அஞ்சலை நாவல் 90% உண்மை, 10% ஒரு படைப்பாளியாக இருந்து அதை கோத்து வரிசைப்படுத்தி எழுதினேன். அது உண்மை சம்பவம் தான். அது அப்படி என்னை யாரும் எங்கள் ஊருக்காரங்க படிக்க மாட்டாங்க, அது மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய பலம். நீ படித்து அவங்க படித்தாங்கன்னா நமக்கு ஆபத்து. எங்கள் வீட்டுக்காரங்க கூட படிப்பாங்க, என் பேரில் அப்படி கண்மணி குணி சேர நம்ம வீட்டுக்காரன் எப்படி எழுதிருக்காங்க, எப்படி எழுதி கீழ்ச்சி என்ன எழுதி கீழ்ச்சிருப்பாங்கிறதுக்காக தான் அது படிக்குமே தவிர மற்றபடி படிக்குமே. என்னுடைய படைப்புகள் சொல்லு, நம்ம ஒரு அம்மா சொல்லுவோம், என் வாழ்க்கையை அப்படியே எழுதுங்கன்னு. ஒரு படைப்பாளியாக அப்படி எழுத முடியும், அது செய்யக்கூடிய சீர்த்தனங்கள் கெட்ட கழுதெல்லாம் வச்சு தான் ஒரு படைப்பு எழுத முடியும். நான் இப்படியே செஞ்சேன், நான் ஒரு ஏதோ ஒரு இல்லாத போலப்போ மனசு கேட்காம உங்ககிட்ட சொன்னேன்னா அதெல்லாம் எழுதியா நீ இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இருக்கிறாங்க அவங்களாம் எனக்கு தெரியும். வசந்தகுமார் அண்ணன்ட்டெல்லாம் இட்டும்போது ஒன்றெல்லாம் இட்டுன்னு போய் கேட்டேன், நீ எதாவது கேட்டு இது 5-6 தோப்பு போயிருக்கு ரியாலிட்டி கொடுறான்னா என் பாகத்து விட்ட காகாணி முந்திரி அதுக்கிட்டே எழுதி கொடுத்துட்டு தான் நான் போகலாம். அப்புறம் என்னுடைய படைப்புகளில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னுடைய ஆலண்டார் கோயில் குதிரையில் சுப்பிரமணியன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் அது மாதிரி தான் அந்த குதிரையை ஒரு ஐநா கோயில் குதிரை அது பாட்டு ஊரெலாம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏறி உட்காந்து ஒரு நாள் சக்கியா ரவுண்ட் ரவுண்டாக அடித்து வீட்டில் கட்டித்தட்டான். ஊர் சனங்கள்லாம் பார்க்குது, ஏய் ஐநார் குதிரையை ஒட்டான்டா இவன் வேலை முடிஞ்சு போச்சுரா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் அந்த அம்மா சொல்லுது, கிணவுல நேர்த்தி சுப்பிரமணியன் குதிரையில் வந்தான் அப்படின்னு. உடனே ஏய் அது சுப்பிரமணியம் இல்லைடா அது ஐநாரா அப்படின்னு அப்படி. இந்த கதையை நான் டிவியில் சொன்னதை அவன் பார்த்துட்டான், புஸ்தகத்தில் எழுதுனதை கொண்டு போய் அவன் மோகன்கிட்ட கொடுத்தான். அவன் பார்த்தான், என்ன டிவியில் சொல்கிற, என் கதையை எழுதுற, எனக்கு ஒரு குவாட்டராவது வாங்கி கொடுத்தாதான் நான் உன்னை விடுவேன்னு கருணால் அன்றைக்கி வண்டியை மச்சிட்டான். இதனால் படைப்பாளெலாம் சொல்கிறான், அவங்கள்ட்டெல்லாம் போய் உங்களெல்லாம் இட்டு போய் காட்ட முடியாதாப்பா, ஒரு எழுத்தாளன்னு சொன்னால் நம்புங்க உண்மைன்னா உண்மை அவ்வளோதான். இன்னும் அஞ்சலையோட 2வது பாகம் சஞ்சலம்னு வர இருக்குது, அது இதை விட துயரம் சார்ந்தது. அடுத்த நாவல் இருக்குது, கண்மணி குணசேகரனுக்கு கடலும் காவேரிமா கிடக்குது எழுத்து, தொடர்ந்து எழுத முடியல. இப்பெல்லாம் பஸ்ஸு உயரம் கம்மியாக வச்சிடறான், சூத்தால நகர்ந்துட்டு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. என் தலைலாம் பாரு, பிச்சு 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 அந்த பஸ்ஸு பாடியிலே பூட்டுது எல்லாம், அதனால் வேலை டைட்டாக இருக்குது. எல்லாம் வரிசை அடுத்ததுலாம் எழுதும். மிக்க மகிழ்ச்சி.